yourtravel.com. வணக்கம் நேர்களே, yourtravel.com-ல உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்குற ஊர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம். சின்ன கோடம்பாக்கம் அப்படின்னு நிறைய ரெஃபரன்சஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே நிறைய ஷூட்டிங் இங்கே நடக்கும், எஸ்பெஷலி தமிழ் ஃபிலிம்ஸோட ஷூட்டிங் இங்கே நிறைய நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெயில் படுற அழகே வந்து நீங்கள் பார்க்குற காட்சிகளோட அந்த ஃபீல்ட்ஸ், பிளான்டேஷன்ஸ், நெல் வயக்காடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வெயில் வர அழகும் அந்த சாதாரண செடிகள் ஜொலிக்கிறதும் வந்து உண்மையிலேயே அது என்ன மாதிரி ஒரு டைரக்டர் ஆர் கேமரா பர்சன் வந்து அதை ஷூட் பண்ணினாக்கா அது ரொம்ப அழகாகவே அது இன்னும் அமைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் வந்து அதை பார்த்தாலே அது தெரியறது. அது அவ்வளோ அழகாக இருக்குது காட்சிகள். கோபிச்செட்டிப்பாளையம் இந்திய நாட்டில் தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரு முக்கிய நகரம் மற்றும் நகராட்சி ஆகும். இந்த நகரம் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு தாலுகாவின் தலைமையகம் ஆகும். இது கடல் மட்டத்தில் இருந்து 213 மீட்டர் உயரத்தில், மாவட்ட தலைமையகம் ஈரோட்டிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் சின்ன கோடம்பாக்கம் மினி கோலிவுட் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்கு படப்பிடிப்பு அதிகமாக நடைபெறும் என்று அறியப்படுகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியான கொங்கு நாட்டில் அமைந்துள்ளது. சென்னை சுமார் 390 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை சூழ்ந்து பவானி ஆற்று கரையில் அமைந்துள்ளது. இங்கு வெப்பநிலை சூடாக இருக்கும். கோடை மாதங்களில் தவிர மற்ற மாதங்களில் மிதமான வெப்பமும் அதிக மலையளவும் கொண்டு இருக்கும். கொங்கு தமிழ் தமிழ் மொழியின் ஒரு கிளையாகும். இதுவே பெரும்பான்மை மக்களின் பேச்சு மொழி. ஆங்கிலமும் தமிழும் சேர்த்து ஒரு உத்தியோகபூர்வ மொழியாக பயன்படுத்தப்படுகிறது. மலையாளம், கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிகளும் பேசப்படுகின்றன. உணவு பெரும்பாலும் தென்னிந்திய அடிப்படையில் அரிசி சார்ந்தது ஆகும். தற்போது உள்ள கோபிச்செட்டிப்பாளையம் முன்னர் ஒரு முக்கிய பகுதியாக வீரபாண்டி கிராமம் என்று அழைக்கப்பட்டது. அரசு ஆவணங்கள் மற்றும் பதிவேடுகள் இன்னும் அந்த பெயரையே பயன்படுத்துகின்றன. இந்த நகரம் கோபிச்செட்டி புள்ளான் என்ற பழைய அறிஞர் பெயரால் கோபிச்செட்டிப்பாளையம் என பெயரிடப்பட்டது. இந்த இடம் முன்னர் கடையெழு வள்ளல்களில் ஒருவரான பாரி மன்னர் ஆட்சி நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. பின்னர் சேர மன்னர்களால் கைப்பற்றப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டது. அதன் பிறகு திப்பு சுல்தான் இந்த ஊரை தனதாக்கிக் கொண்டான். முடிவில் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிக் கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் வந்து தமிழ்நாடுல ஒரு டவுன் அண்ட் முனிசிபாலிட்டி. இதோட அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து மஞ்சள், அப்புறம் சில்க், வாழை, பழ இதெல்லாம் வந்து நிறைய இங்கே ஈஸியாக விளையும். அண்ட் இதோட தோட்டங்கள் தான் நம்ம பார்க்குறோம். தண்ணி வந்து சைடில் ரொம்ப அழகான சின்ன சின்ன அருவிகளும் சின்ன சின்ன நதிகளும் ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் அழகாக வழிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நகரம் விரைவாக தொழில் வளர்ச்சி அடைந்து வருகிறது. விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் 31%, வர்த்தகம் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளில் 56% மற்றும் 13% இரு செயல்பாடு என்று அரசாங்கம் விவரிக்கிறது. விவசாயம் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுகிறது. நெல், கரும்பு, வாழை, புகையிலை மற்றும் மஞ்சள் முக்கிய பயிர்கள் ஆகும். வெண்பட்டு மற்றும் தறி உற்பத்தியிலும் பெரும் பங்கு வகிக்கின்றது. நெற்பயிர் புல்வகையை சேர்ந்த ஒரு தாவரமாகும். இது பயிர் ஈரநிலங்களில் வளரக்கூடியது.
இது சராசரியாக 5 மாதங்கள் வரை வளரக்கூடிய ஓர் ஆண்டு தாவரமாகும். இப்பயிரின் விதையின் உமி என அழைக்கப்படும். மேலுரை நீக்கப்பட்ட பின் உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு மேலுரை நீக்கப்பட்ட விதை அரிசி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அரிசிக்கு முளைக்கும் திறன் கிடையாது. நெல், சோளம், கோதுமைக்கு அடுத்து அதிகம் பயிரிடப்படும் தானியமாகும். மஞ்சள் ஒரு மருத்துவ மூலிகையாகும். இது 60 முதல் 90 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் ஒரு பூண்டு வகை செடி. இதன் இலைகள் கொத்தாக இருக்கும். தண்டில் உள்ள முனையிலிருந்து கிளைத்து மண்ணுக்குள் செல்லும் நீண்ட வேர்தான் மஞ்சள் கிழங்கு. நன்கு உலர்த்தப்பட்ட மஞ்சள் கிழங்கின் விரலை ஒடித்தால் உலோக நாதம் உண்டாகும். இது இந்தியாவின் மிக பழமையான நறுமணப் பொருள். இதனை இந்துக்கள் மத சடங்குகளின் புனித பொருளாக உபயோகிக்கிறார்கள். மஞ்சளில் குர்குமின் எனும் வேதிப்பொருள் உண்டு. இது மஞ்சளுக்கு நிறத்தை தருவதுடன் மஞ்சளால் அடையக்கூடிய பல்வேறுபட்ட பயன்களை தரும் பொருளாக உள்ளது. இது வந்து கொங்கு நாட்டில் அமைந்துள்ளதுனால இதோட கிளைமேட்டும் ரொம்ப ரொம்ப பிளசண்டாகவும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ரோச் பார்த்தீங்கன்னாக்க வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் நிறையவே இருக்குது. ஆனால் வந்து ரயில் அண்ட் ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இதுக்கு ரொம்ப பக்கம், அதே மாதிரி ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு ரொம்ப பக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி சாலைகள் மொத்தம் 67.604 கிலோமீட்டர் நீளம் ஆகும். மாநில நெடுஞ்சாலைகள் இவற்றில் 6.6 கிலோமீட்டர் உள்ளது. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகம் சார்பில் ஒரு பெரிய மத்திய பேருந்து நிலையம் இயக்கப்படுகிறது. அருகில் உள்ள ரயில் நிலையம் ஈரோடு சந்திப்பு ஆகும். இது 38 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு பெரிய ரயில் நிலையம் ஆகும். அருகில் உள்ள விமான நிலையம் 74 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் ஆகும். கோபிச்செட்டிப்பாளையமோட கிளைமேட் வந்து சுமாரான வார்ம் கிளைமேட். இது நடுவில் பவானி ஆறு நடுவில் போகுது. கோடிவேரி அணை கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பவானி ஆறு மேலுள்ள பவானி சாகர் அணை மற்றொரு முக்கிய அணை ஆகும். இது கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சாயில் கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சாயிலாக இருக்கிறதுனால ரொம்ப நல்ல ஒரு அக்ரிகல்ச்சரல் விளைச்சல் இங்கே இருக்கு. நெல் வயக்காடுகளில் எப்போவுமே தண்ணி தேங்கிட்டு இருக்கனால ஒரு ஹியூமிட் அட்மாஸ்பியர் இங்கே அமைந்துள்ளது. சுற்றுலா போறவங்களுக்கு வந்து என்ன இங்க முக்கியமான பயன் அப்படின்றது எக்ஸ்பர்ட் ஒபினியன் செக்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நல்ல பசிக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு பார்க்க போகிறோம். முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரோட் சைட் ஸ்டாலில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாரம்பரிய உணவா அப்படின்னா என்னதுப்பா என்று ஆச்சரியத்துடன் கேட்கும் அளவிற்கு அந்நிய உணவுகளின் ஆதிக்கம் அதிகரித்து மக்களை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. உணவுகளை வானலியில் போட்டு வறுத்து பாதியை கீழே கொட்டி மீதியை பிளேட்டில் கொட்டி ஃபாஸ்டாக கொடுக்கப்படும் உணவுகளுக்கு ஏகபோக வரவேற்பு. இந்த சாலைகளில் பயணம் செய்யும் போது தரமான ஹோட்டல்களில் அதுவும் குறைந்த விலையில் கிடைக்கும் உணவுகளுக்கு வரவேற்பு மிக அதிகம். இதில் கிடைக்கும் துரித உணவுகளான முட்டை பொடி மாஸ் மற்றும் பொரோட்டா வகைகளை அனைவரும் விரும்பி அருந்துவதாக இக்கடை வியாபாரிகள் கூறுகிறார்கள். இந்தியாலே இருக்கிற ஒரே இடத்துல டிராம் இருக்கு, கல்கட்டால தான் அந்த டிராம் இருக்கு. ஸோ இதுல வந்து முக்கியமான இடங்கள் என்னென்னு பார்க்க போறோம்னா அதோட சி லொக்கேஷன்ஸ், எப்படி பவானி இடத்த வந்து பவானி ஊரை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது,